கொழும்பை பிறப்பிடமாக கொண்ட ஐம்பத்தி இரண்டு வயதான சுற்றுலா வழிகாட்டியொருவரே இவ்வாறு கொரோனா தொற்றுக்கு இலக்காகி இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனை சுகாதார சேவை திணைக்கள பணிப்பாளர் வைத்திய ரணில் ஜெயசிங்க உறுதிப்படுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் அறிக்கை தெரிவித்துள்ளது ஐம்பத்தி இரண்டு வயதான சுற்றுலா வழிகாட்டி ஒருவரை இவ்வாறு கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார் இத்தாலியைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு குறித்த நபர் வழிகாட்டியாக செயல்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த நபர் கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவருக்கான சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வைத்திய ரணில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் වයිස පනස්දක පිරිමි පුද්ගලයක් ඔහු සංචාරක

උනු ස්ථාන ඒ පුද්ගලයෙන් සම්බන්ධයෙන් ඒ විමර්්‍යනය කරගෙන යනවා ඉ ල ඉි ො ොිල් නැට පට සේද හල සඳේ පිල් ස අරතුර යවිච්‍ර පවිත්‍රාදේී වන්න ආරචි ඉද හවල ගෘුති පඩ තිනර. සියලූ පරීක්ෂණ ර්ාවලින් තහවරු වෙලා තියනවා. පේ රටේ පුර වැසියකුට කොරුනාආරෝගය වැලඳනයි කියනෙ එක. அதேநேரம் துபாயில் அடையாளம் காணப்பட்டுள்ள இரண்டு இலங்கையருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களின் உடல்நிலை தேறி வருவதாகவும் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தின் பேச்சாளர் ஹரிஷா ரூபரத்ன தெரிவித்தார் இதேவேளை இத்தாலியில் இனங்காணப்பட்ட இலங்கை நபரும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குறித்த நபரின் உடல்நிலையும் தேறி வருவதாகவும் தெரிவித்தார் இதேநேரம் இத்தாலி தென்கொரியா ஈரான் ஆகிய நாடுகளில் இருந்து வருகின்ற இலங்கையர்களை பதினான்கு நாட்கள் கண்காணிப்பில் வைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இத்தாலி ஈரான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளில் இருந்து வருகை தருகின்றவர்கள் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு கண்காணிப்பில் வைக்கப்படுவதற்காக மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் அதே போன்று கந்தக்காடு ஆகிய இடங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதுவரை சுமார் ஐநூற்றி அறுபது பேர் வரை கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த மூன்று நாடுகளில் இருந்து இதுவரை வந்துள்ள சுமார் ஐநூற்று அறுபது பேர் இந்த கண்காணிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார திணைக்கள பணிப்பாளர் அனில் ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் இன்று மட்டும் முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் விமான நிலையங்களிலிருந்து விஷேட பேருந்துகள் மூலம் கண்காணிப்பு நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் குறித்த மூன்று நாடுகளிலிருந்து வரும் சில நபர்கள் தமக்கு எவ்வித தொற்றுகளும் இல்லை எனவும் இதனால் கண்காணிப்பு நிலையங்களுக்கு செல்ல முடியாது எனவும் கூறி வருகின்றனர் இதேவேளை மட்டக்களப்பு கண்காணிப்பு நிலையம் மற்றும் கந்தக்காடு ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு நிலையங்களுக்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் சுகாதாரத்துறையில் அதி உச்ச இடங்களை வகிக்கும் நாடுகள் என அடையாளப்படுத்தப்பட்ட சீனா இத்தாலி அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கே இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளது අපි තාම ෞරුවෙන් ඉල්ලා හිටිනවා. මරෝගය මැඩලීම සඳහා වශ්‍ය සියලු සහය අපට ලබා දෙන්න කියලා. ශ්‍රී ලංකා හෝගේ දියුණු වෙමින් පවතින රටක සෞඛ්‍ය ක්‍රමය යයාම්කිසි මට්ටමක ක්තිමත් භාව තිබුණ. රசால் இலங்கைக்கு வரு மாபத்தை தடுக்கவும் இலங்கை புரோஜெகளை பாதுக்காக்கவும், குறித்த நாடுகளிலிருந்து வரும் மக்கள் முன்னச்சிருக்கே நடபடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சுகாதாரතුரை அமைமிச்சர் පවිத்ராதேவை வண்ண ஆரச்சி வேண்டு ள்ொன்றறைமுன் வைார். මේරටේ ජීවත්වෙන පුරවැසි අන්ට මේරෝගය වැලදීම නැවත්වීම සඳහා, මේරෝගගේ බෝවීම නැවැත්වීම සඳ ගතහැකි සියලු පියවර සෞඛ්‍ය ඇැතිවරයා විදියටටත් සෞඛ්‍ය අමාත්‍යංශය විදිහයට අපි ගන්නවා. මේ රෝග පැතිරී තිබෙන රටවල්වලින් ලංකාවට පැමිණෙන සියලු දෙනා. අනිවාර්යෙන්ම විනදාහතර නිරෝධ එන මධ්‍යස්ථානයක. இம கட்டைத்துவலட்டு அணிவாறம்ம அப்பி சம்பந்த கரகத்தையத்து என. இதை வெளை நாடி என்று ரீதியில் நாட்டும்பக்களை பாதுகாக்கு அரசாங்கம் எடுத்துவரும் முன்னைச் செரிக்கை நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஆதரவை மக்கள் வழங்கு வேண்டும் என ராபு தலபதி ஷவின் திருர சில்வாவும் வேண்டு கொள்பிடுத்துள்ள. தே கரண ராஜய பலாபுறுத்துனு විශேஷயம் ංக்காவே ජீவත්வன அனுக்குத் ජனதாவமே வைரசேர் ஃபமினிமேன் வலக்கීම. தன் மேன கட்ட்ட him வைரசி ீரோகி கிசிேத்தும் අපப்பி பிில்லிகா ன் . நனமත් மே நினோதான கடுத்துக்க்கர போலியான செய்திகளை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம் என அரசு கேட்டுக் கொண்டுள்ளது கொரோனா தொடர்பாக அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு தனிநபர் என்ற ரீதியிலும் இந்த நாட்டு பிரஜி என்ற ரீதியிலும் நாம் ஒத்துழைப்பு வழங்குவது நம் தலையாய அல்லவா அதே நேரம் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்கு செல்லும் இலங்கையர்கள் சம்பந்தப்பட்ட தொழில் வாய்ப்புக்காக செல்வதை தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் கொரோனா வைரஸ் பரவியுள்ள நாடுகளில் தற்பொழுது தொழிலில் ஈடுபட்டுள்ள இலங்கை பணியாளர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தாம் அந்தந்த நாடுகளில் உள்ள தூதரகங்களுக்கு அறிவித்திருப்பதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது வெளிநாடுகளில் வசிக்கும் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்ற இலங்கை பணியாளர்களுக்கு ஆலோசனை வழங்குவது இதற்காக அந்தந்த நாடுகளில் விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துடன் ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது என்ற துரித தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது